டியர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். செவன்த் ஏப்ரல்லேருந்து நம்மளுடைய கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 1.1லேருந்து அப்படியே ரொம்ப ஃபேஸ்டு மேனரில் போயிட்டு இருக்கோம். கம்மிங் சண்டே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக்லி டெஸ்ட் இருக்குது. கம்மிங் சண்டே வீக்லி டெஸ்ட்டுக்கான போர்ஷன் முன்னாடியே நான் வீடியோவில் போட்டிருந்தேன். எக்ஸசைஸ் நம்பர் 1.1, 1.2, 1.3. எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல சம்ஸ் மட்டும் இல்லாமல் அதோடைய எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் 1.1ல தான் நிறைய தியரம்ஸ் இருக்கும். அந்த தியரம்ஸையும் நீங்க பாத்துக்கணும். 1.1 பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு எக்ஸசைஸ் வரும், அதுக்கு கீழே எக்ஸாம்பிள்ஸ் வரும், அதுக்கு கீழே தியரம்ஸ் வரும். எல்லாமே தொடர்பு பண்ணுங்க, எதுவுமே விடாதீங்க. இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ற வார்த்தையை மறந்துருங்க. எக்ஸாமுக்கு அனைத்தையும் படிங்க, அப்பதான் எப்படிப்பட்ட க்வெஸ்சன் பேப்பர் இருந்தாலும் எழுத முடியும். இப்போ ஏப்ரல் மாதம் நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு மொதல் வாரத்துலேருந்து வேஸ்ட் பண்ண நம்ம எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லாக முடிக்கிறோம். 1.2ல முனை மாடல் தான் இருக்கும். உங்களுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிற மாதிரி ரெண்டு சம்ஸ் இருக்கும், மைனர் மெத்தட், ரோ ரிடக்ஷன் மெத்தட், இன்னொன்று வந்து காஸ் ஜோர்டான் மெத்தடில் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. 1.3ல ஃபுல்லாக இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உங்களுக்கு இன்வர்ஸ் மெத்தடில், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வேர்ட்ஸ் ப்ராப்ளமும் இருக்கும், வேர்டில் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸும் இருக்கும். அப்போது இந்த 1 ஹவர் டெஸ்ட்டுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. எப்படி பேட்டர்ன் இருக்கும் சொல்லிடுறேன் நான். இதில் 1 மார்க் க்வெஷ்சன்ஸ் நான் கேட்க மாட்டேன் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில். பார்ட் 2ல உங்களுக்கு 2 மார்க்கில் மொத்தம் 5 கேள்விகள் இருக்கும். அப்போது 5 2s are 10, சாய்ஸஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப பக்காவாக ஃபுல்லாக படிக்க போகிறோம் நம்ம. அது அனைத்து எக்ஸாம் நீங்கள் ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் யூஸ் ஆகும். உங்களுக்கு பார்ட் 3ல உங்களுக்கு மீண்டும் 5 கொஷின்ஸ், ஒவ்வொரு கொஷனுக்கும் 3 மார்க், அப்போ 3 5 15. அதே மாதிரி பார்ட் 4ல உங்களுக்கு அதே மாதிரி 5 5 மார்க் கொஷின், 5 5 25. அப்போ 25, இது ஒரு 15 40, இது ஒரு 10 50 மதிப்பெண் டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கெப்பாசிட்டியை முழுக்க முழுக்க கொண்டு வாங்க. உங்களை நீங்க நம்புங்க, உங்க திறமை மேல நம்பிக்கை வைங்க. சூழ்நிலை தயவு செய்து பார்க்காதீங்க, எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, எங்க ஸ்கூல் சரியில்லை, எங்க புக்கு சரியில்லை, எங்க ரோடு சரியில்லை, எங்க வீடு சரியில்லை, நான் உட்காந்து படிச்ச டேபிள் சரியில்லை, என் பேனா சரியில்லை, என் நோட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பொருள் மேலேயோ, மற்ற உயிர்கள் மேலேயோ, மற்ற உறவுகள் மேலேயோ பழிய தயவு செய்து போடாதீங்க. நான் சரியாக இருக்கின்றேன், நான் சரியாக படிக்கின்றேன். மெட்ரோ கருணாகரன் சார் சொன்ன மாதிரி கரெக்டா அவருடைய ப்ரோக்ராம் பிரகாரம் நான் பயணிக்க போகிறேன். இந்த வருஷம் கண்டிப்பா என்னோட இலக்கு ரொம்ப தெளிவா இருக்குது. 3 எக்ஸசைஸ் தமிழ்நாட்டில் நான் எல்லாருக்கும் முன்னாடி படிச்சு முடிச்சு டெஸ்ட் எழுதிட்டேன். இனிமேல் 1.1, 1.2, 1.3 நான் படிக்க மாட்டேன். ஒரு முறை படித்து விட்டேன், தரவா படிச்சு வச்சுட்டேன். இனிமேல் கிளாஸ்ல எவன் டவுட் கேட்டாலும், டீச்சர் டவுட் கேட்டாலும் சாரி, ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டாலும் சாரி, நான் அவர்களுக்கு சொல்லி கொடுப்பேன். நான் ஸ்டூடெண்ட் என்ற லெவலை தாண்டி ஒரு டீச்சர் என்ற லெவல், ஒரு மாஸ்டர் என்ற லெவலுக்கு மாறிட்டேன். நான் 4 பேருக்கு டியூஷன் எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட கெப்பாசிட்டி வந்திருக்குது. 1.1ல அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிருக்கிறேன். 1.2ல நீங்க எப்படிப்பட்ட சம், புக்ல இல்லாத எந்த சம் கொடுத்தாலும் அந்த மாடல் வச்சு எனக்கு போட தெரியும். 1.3 மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் எந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நான் சால்வ் பண்ணுவேன். அந்த மாதிரி கெப்பாசிட்டி நீங்க பில்ட் பண்ணுங்க. உங்களுடைய நாலேஜ் வந்து ஒரு கான்கிரீட் மாதிரி நீங்க பில்ட் பண்ண பில்ட் பண்ண பில்ட் பண்ண உங்களுடைய லைஃப் ஸ்டெபிலிட்டி அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நீங்க எதிர்காலத்துல ஃபேஸ் பண்ண போற வாழ்க்கையை, சவாலான வாழ்க்கைக்கு இது ஒரு அஸ்திவாரமாக இருக்கும். ஆகவே மெட்ரோ கருணாகரன் சேனல் உங்களுக்கு கரெக்டா கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அகைன் நான் 1.1, 1.2, 1.3 மட்டும் அட்டாச் பண்றேன். இதுவரைக்கும் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இமீடியட்டா ஸ்டார்ட் பண்றேங்க. ஏன்னா இன்னும் நம்ம கிட்ட 3 டேஸ் இருக்குது. சண்டே ஈவினிங் சரியாக 5:30 மணிக்கு 5:30 உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் ரிலீஸ் ஆகும். 5:30 க்வெஸ்சன் பேப்பர் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுல இருந்து ஒரு 1 ஹவர் உட்காந்து டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு உடனே 8:30 உங்களுக்கு கீ ரிலீஸ் ஆகும். 8:30 கீ ரிலீஸ் ஆன உடனே கீயை பார்த்து ஒன்னு ஒன்னா நீங்க கரெக்ஷன் பண்ண ஆரம்பிங்க, ஒன்னு ஒன்னா திருத்த ஆரம்பிங்க. ஏன் சார் 8:30 வரைக்கும் டைம் கொடுக்குறீங்கன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சண்டேன்றனால கொஞ்சம் விளையாடிட்டு வருவீங்க, ஒரு 7 மணிக்கு தான் க்வெஸ்சன் பேப்பர் பார்ப்பீங்க. அதனால நிறைய டைம் கொடுக்குறேன். 8:30 மணிக்கு கீ ரிலீஸ் ஆகும். 8:30 மணிக்கு உங்களுடைய ஆன்சர் பேப்பர் எடுத்து வச்சுங்க. உங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தா பேரண்ட்ஸ் கூட உட்காந்து கரெக்ஷன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உட்காந்து கரெக்ஷன் பண்ணுங்க.
உங்க ப்ரோஸோ அல்லது உங்க சிஸ்டர்ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அவங்கள வச்சு யூஸ் பண்ணுங்க. அல்லது உங்க ஃபேமிலியில யாராவது உங்களுக்கு படிக்கிறதுக்காக உதவி செய்யறதுக்காக இருப்பாங்க, அவங்கள வச்சுட்டு கரெக்ஷன் பண்ணுங்க. யாருமே இல்லையா, யாரை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க நீங்களே மாஸ்டர், அவ்வளவுதான். அப்போ நீங்களே உங்களுக்கு மாஸ்டரா இருந்துகிட்டு கரெக்ஷன் பண்ணுங்க. ஏன்னா நீங்களே கரெக்ஷன் பண்ணும்போது எங்க மிஸ்டேக் பண்ணீங்க, ஏன் தப்பாச்சுன்ற எல்லா விஷயங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். 50க்கு 50 மதிப்பெண் எடுக்க வேண்டும், அதற்கான கடுமையான முயற்சி தேவை. இதே மாதிரி என்னுடைய மந்த்லி ப்ரோக்ராமை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறது 16ஆம் தேதி. நம்ம ஸ்டார்ட் பண்றோம், 16ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதிடுறோம், செகண்ட் வீக்லி டெஸ்ட் 23ஆம் தேதி எழுதுறோம் நம்ம, அதுக்கடுத்து தேர்ட் வீக்லி டெஸ்ட் 30 நாள் எழுத போறோம். முடிஞ்சுச்சுன்னா உங்களுடைய மார்க்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. சரி, இவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம் சார், நாங்க நீங்க சொல்ற மாதிரி நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரோம் சார் சொல்லிட்டு. அப்போ ஏப்ரல் மாசம் முடியும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சுட்டு இருப்போம், செகண்ட் சாப்டர்லயும் என்ட்ரி ஆயிட்டு இருப்போம், செகண்ட் சாப்டர்லயும் நம்ம என்ட்ரி ஆயிட்டு இருப்போம். ஆகவே கரெக்டா என்னுடைய ப்ரோக்ராம் பிரகாரம் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நம்ம மார்ச் ஏப்ரல் குள்ளார, ஏப்ரல் மே குள்ளார, சாரி மே ஏப்ரல் மே குள்ளார நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 சாப்டர்ஸ முடிச்சிட்டு, அதாவது முடிச்சிட்டு நான் போர்ஷன் முடிக்கிறது கிடையாது, படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஜூன் மாசத்துக்குள்ள நுழைய போறோம். அப்போ நான் சொன்ன சிஸ்டம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிறைய டைம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, முனே முனே எக்ஸசைஸ் தான், 3 மாடல் சம்ஸ் தான், இன்வெர்ஷன் நல்லா கத்துக்கணும், ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ரோ ரிடக்ஷன் மெத்தட் கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கடுத்தது காஸ் ஜோர்டான் மெத்தட், இந்த 3 ஐடியா மட்டும்தான். கொஞ்சம் தியரம் கொஞ்சம் ஃபார்முலாஸ் படிச்சிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட 1 மார்க் கொஸ்டின் இருந்தாலும் நம்மளால போட முடியும். இதுல நான் 1-2 மார்க் ஒரே ஒரு 3 மார்க் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் கிரியேட்டடா கேட்பேன். இதுல 50க்கு 50 எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புக்ல இருக்கிற அனைத்து விஷயம் புரியுதுன்னு அர்த்தம், தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆகவே டெஸ்ட்டுக்கு நீங்க தயாராயிட்டீங்க. ஆகவே 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் ஸ்பிரிட்டோட 11th புக் மாதிரி இருக்காது, 12th ரொம்ப அழகா இருக்கும் புக்கு. சிஸ்டமேட்டிக்கா படிக்கலாம், தைரியமா படிக்கலாம், உங்களை பயமுறுத்தாது புக்கு. கிளீனா படிச்சுட்டு வந்தீங்கன்னா வரப்போற பப்ளிக் எக்ஸாம்ல 2024 உங்களுடைய ஆண்டா இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. ஸ்டார்ட் இமிடியட்லி உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்களுடன் துணையாக வந்து கொண்டே இருப்பேன். நீங்கள் என் கையை பிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அக்கறையை எடுத்து போய் சேர்ப்பது என்னுடைய கடமை, என்னுடைய கடமை, என்னுடைய கடமை. ஆகவே உங்கள் கடமையை மறக்காமல், மற்றவர்கள் மீது பழி சொல்லாமல், நான் ஒழுங்காக உழைக்கின்றேனா, நான் ஒழுங்காக என் கடமையை செய்கின்றேனா, நான் சரியாக என்னுடைய வேலைகளை செய்கின்றேனான் அடிக்கடி கேள்விகளை கேட்டு உங்களுடைய முயற்சி பாதையில நடந்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி உங்க வீட தேடி வரும். நீங்க வெற்றியை தேடி போகவே தேவையில்லை. உழைப்புக்கு என்றும் பலன் உண்டு, உண்டு உண்டு என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.